ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை வந்து மே மாதம் இறுதி முதல் தொடங்க இருக்குது. இதனால் இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணி வந்து எப்படி தேர்வு செய்ய வேண்டும், இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணி வந்து எப்படிப்பட்ட வீரர்கள் எந்த இடத்துல களமிறங்க வேண்டும் அப்படின்னு பல சீனியர் வீரர்கள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி மற்றும் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விராட் கோலி வந்து இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் வந்து 4வது இடத்துல களமிறங்கணும், அதுதான் இந்திய அணிக்கு வந்து வலு சேர்க்கும். அவர் வந்து கூடிய சீக்கிரமே தன்னோட விக்கெட்டை இழந்துட்டா அது வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரும் பின்னடைவாயிரும். அதனால அவர் 3வது வீரராக களமிறங்காம அம்பத்தி ராய்டுவை 3வது வீரராக களமிறங்கி அவர் நிதானமா விளையாட வச்சுட்டு அதன் பிறகு 4வது வீரராக தான் விராட் கோலி களமிறங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் விராட் கோலி வந்து தன்னோட வாழ்நாளில் அதிகமான போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 3வது வீரராக தான் களமிறங்கி அதிகமான சதங்களை வந்து அடிச்சிருக்காரு. அவர் 4வது வீரராக களமிறங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்காரு. இதனால ரசிகர்கள் அனைவருமே விராட் கோலி வந்து 3வது இடத்துல தான் களமிறங்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தற்போது இது குறித்து பேசியிருக்க விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அணிக்கு தேவை அப்படின்னா நான் உலகக்கோப்பை போட்டிகளில் இந்திய அணிக்காக 4வது வீரராக கூட களமிறங்குவேன், அது வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எந்த இடத்துல களமிறங்கினாலும் என்னோட நிலையான ஆட்டத்தை வந்து நான் வெளிப்படுத்துவேன், நான் 4வது கால வீரராகவும் களமிறங்கி நிறைய போட்டிகளை விளையாடி இருக்கேன், அந்த அனுபவம் வந்து எனக்கு இருக்கு, அதனால நான் இந்திய அணிக்கு தேவை அப்படின்னா எந்த இடத்துல கூட நான் களமிறங்கி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3வது கால வீரரா அவர் 50 ராய்டுவை களமிறக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து 50 ராய்டுக்காக தன்னோட 3வது இடத்தை வந்து அவருக்காக விட்டு கொடுத்துருக்க வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விராட் கோலி உலகக்கோப்பைக்கு முன்னதாக அவர் 4வது இடத்துல களமிறங்குறாரா அல்லது 3வது இடத்துல களமிறங்குறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.